அண்ணே 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 என்னடா என்னடா கேட்டுகிட்ட 1000 பணம் வாங்குனீங்களா ஆமா இப்ப தாராவில இருந்து தாடா குடிக்க வந்தானே அது என்னடா பதறிக்க பயமுறுத்துறீங்க நாலு நாலு ஏழு எட்டு பேர் இருக்காங்க நாலு குலவன் நீ இருக்கேன் நான் யாரு எப்படிப்பட்ட ஆளு என் பேர் என்ன களமா சொல்லு அண்ணே ஓ முன்னால வாரம் பின்னால இங்கே நின்னு என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்க்கணும் ஓகே பெரிய கொலகாரனாச்சே எப்படி சமாளிக்க போறனோ என்னாச்சு அங்க பாரு கொலகாரன் அண்ணனை தேடி இருக்கான் வாங்கின பணம் எங்கடா பரதேசி எடுத்தவன அவனை கொன்றுவேன்றாரா உன்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துறவன நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் அவன் கழுத்தை கர 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 கழுத்தை அறுப்ப கர கரன் அறுத்து கடல்ல 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 தூக்கி வீசிடுவேன்றாரா தூக்கி வீசிடுவ அதுவும் எனக்கு தெரியும் தெய்வமே அதுவும் எனக்கு தெரியும் என்ன தில்லு பாரு அது மட்டுமா பணம் தராதனால ஒரு நாள் ராத்திரி பூரா விடிய விடிய வச்சு என் தட்டைய பிடிச்சி என் வாயிலேயே நங்கு நங்கு பல்லப்புற உடப்பங்கிறாயா அதுக்கப்புறம் என் செருப்பையே கலட்டி என் வாயிலேயே பலார் பலார் செருப்பால அடிப்பேங்கிறாரியா பலார்னு அடிச்சியே வாய திறந்து ஏதாச்சும் பேசியிருப்பனா சொல்லு என் தெய்வமே சொல்லு இந்த தெருவூரா ஓட விட்டு அடிச்சு என்ன இந்த ஏரியாவுக்குள்ளே வரக்கூடாதுங்கிறாரு ஏதாச்சும் பேசியிருப்பனா பேசியிருப்பனான் இன்னொரு தடவை இந்த நாய தேடி இந்த ஸ்பாட்டுக்கு நீ வந்த அது உனக்கு அசிங்கம்னு தெய்வமே உனக்கு அசிங்கம் வாடா நாயே அப்படின்னு சொன்னேனா நாய் மாதிரி வாழாட்டிக்கிட்டு அங்க வந்துருவண்ண தெரியுதா நாலு நாள்ல உன் பணம் வந்துடும் தெய்வமே என் கடவுள நாலு நாள்ல பணம் வந்துடும் போன போன போ என்ன சவுண்ட் விடுறாரு பாரு நாலு நாள்ல பணம் வரல உன்னை உயிரோட விட மாட்டேன் தீமா வந்துடும் தெய்வமே போ வாங்கடா எப்படியே இன்னைக்கு கையால் ஆக்ஷனை காட்டி நம்ம பசங்களை பூரா பேரையும் கவர்த்திட்டோம் ராஜாவுக்கு தெரிஞ்சதானே மேல ஒரு இது வரும் எது அதான் கொஞ்சம் கொழுப்பா தாயா தெரியுறாளுங்க என்னன்னு வாங்க ஏப்பா இவனை வச்சுக்க என்ன இந்த முறை முறைக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்ல அதெல்லாம் அன்புதா டேய் ஆண்டி கும்பே ஆண்டி வி 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 அப்ப சொல்லிட்டா ராஜாமி என்ன நாலு நாள் சொல்லிருக்கா என்ன மிஸ்டர் நக்கலா அந்த மிஸ்டர் வீரசாமி முன்னாடி போட்டு கேளு சொல்றேன் முடியாது அப்ப இந்த கோமணம் தான் வீரசாமி என்ன கொழுப்பா உனதாண்டா ஆமா கொழுப்புதான் ஊராக பண்ணி பாரு என்னைய பூரா குடிச்சு 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 கொழுப்பு அதிகமாயி போச்சு ஓகே ஓகே மிஸ்டர் வீரசாமி இருக்காரா நீங்க யாரு நாங்க ஆசிரமத்தில இருந்து வரோம் தங்க இடம் வேணும் ப்ளீஸ் இவங்கள நம்ம ஆசிரமத்து கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வைங்க எனக்கு தானே தேங்க்ஸ் திரும்பினாலும் சூப்பர் நின்னாலும் சூப்பர் கலா ரசிக்க பாரு நீ என்னதான சூப்பர்னு சொன்ன இல்லையே போய் சொல்லாத நீ என்ன பார்த்ததா சொன்ன போய் சொல்லி பழக்கம் இல்ல எனக்கு அப்ப யாரு 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 சூப்பர்னு சொன்ன இவனதான்
இவன் நடந்தாலும் சூப்பர், திரும்பினாலும் சூப்பர். ஒன் செகண்ட், இங்க இந்த டிக்கியும் சூப்பர், மொத்தத்துல ஃபிகர் சூப்பரோ சூப்பர். இப்ப என்னமா சொல்ற? என்னப்பா ரத்தம் வருது? ஒண்ணுல உன்னுடைய பியூட்டி பார்த்து பார்த்து அந்த குட்டிக்கு பராம. நண்பா வேண்டாம், விட்டுடு. சொல்லு, விடுறா பாரு. இந்த நூல் வருது, பிராக்கெட் போறது, ஜொல்லு வருதுலாம் எனக்கு பிடிக்காது, சேராது. எனக்கு பிடிக்கும், சேரும். பக்கத்துல அவன் நிக்கிட்டு பாரு, தீஞ்சு போன நூடுல்ஸ் மாதிரி. ரொம்ப ஃபீல் பண்ணாத, அவ பில்ட் அப் பூரா எனக்கு தான். நீ எப்படி திரும்பி உட்கார்ந்தாலும் அவ எனக்கு தான். டி நம்மள கைநீட்டு கைநீட்டு பேசுது மலைக்கரங்க. இப்ப அங்க போனா நம்ம கிட்ட வந்து பேசுவான் பாரு. என்ன நீ இல்ல, இல்ல எப்படி நீ உன தீஞ்சு போன நூடுல்ஸ் சொல்லலாம்? அது விட்டலாண்டா, இவன் மலை குரங்கா? எந்த மலையில இவன் குரங்கா தெரிஞ்சது நீ பார்த்த? விட்டுறா, அது விட்டுறா. என்ன பேசினாலும் இந்த பொண்ணுக்கு இந்த இடத்துல மச்சம் இருக்குடா. அதுக்கு போய் பாய்சா, ஏ லட்சுமி தானே தில்ல. ஓய் எவடோய், எம்மாய்க்கு கூட மச்சம் தானே? அவசர பட்டியம்மா, அவசர பட்டியே. ஒருத்தர் அக்கா மேட்டே பட்டி தொட்டி எல்லாம் பரப்பணுமா? இப்போ மச்ச மேட்டர் மும்பை பூரா பரப்பி டெலிகாஸ்ட் பண்ணிடுவானே, யோசிக்க வேணாமா? அந்த அக்கா மேட்டர் என்ன? கணபதி ஐயரு, கணபதி ஐயர்னு விட்டுருந்தாள். அந்த ஆள் அவனோட அக்காவை வச்சிருக்காரு. விடுதலைக்குள்ள உலகம் பூரா பரப்பணுமா? அமெரிக்கா ஜனாதிபதிக்கே தெரியப்படுத்துறேன். இவன் சாதாரண ஆள், இவனை நம்பி எதுவும் பேசாதீங்க, பேசாதீங்க. முடியாது. எப்படி எல்லாம் சீன் பண்றாங்க? ஆமா, கையால் வழங்காம கிடக்கு ஸ்பூனு. ஓஹோ, சூப்பர் உதடுறா. யாருக்கு இதுதான்டா? எனக்கா? துண்டுபிடி இழுத்து துருபிடிச்சு போயிருக்கு, சூப்பர் உதடா. நீ ஐஸ்கிரீம் சாப்பிட அழக பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்க. ஒரு மனுஷன் நக்கிறது உனக்கு வேடிக்கையா இருக்கு? உன் தொண்டைக்குள்ள ஐஸ்கிரீம் போறது கண்ணாடி மாதிரி தெரியுது. இதெல்லாம் ரொம்ப ஓவர், அளவுக்கு மீறி போய்கிட்டு. நிஜமாடா? நான் நம்ப மாட்டேன், என் தொண்டைய பத்தி எனக்கு தெரியாது. என்ன வேடியா? சத்தியமா சொல்ற, இவனை பார்த்துதான் சொன்னேன், எவ்வளவு அழகா இருக்கான் பாரு. இவனா கழுவி விட்டு போறே அம்மா, இந்த அப்ரோச் ரொம்ப புடிச்சிருக்கு. பணம் ஏதாவது வச்சிருக்கியா? பத்து நயா பைசா கிடையாது. சரி, பில் கொடுத்துட்டு வந்துரு. இந்த அப்ரோச் ரொம்ப பிடிச்சிருக்கு ராஜா. செல்போன் என்ன நடு ரோட்ல இருக்கு? ஒருவேளை வெடிகுண்டு போனா இருக்குமோ? தொட்ட ஒன்னு வெடிச்சு கண்ணா பண்ணாலும் சதறிட்டம்னா ஆத்தி வேணாம். சாமி ரொம்ப நல்ல போனா இருக்க, வேணாம். ஹிந்தி பாட்டெல்லாம் பாடுது.
உங்க கையில இருக்கிறது என்னது? உங்கதான் போட்டீங்க? நீங்க எடுப்பீங்கன்னு தெரிஞ்சேதான் போட்டேன். அப்பதான் நீங்க ஏதாவது திருப்பி போடுவீங்க. அப்படின்னா என்ன? என்னங்க அதே டண்டல துப்புறீங்க? இது கூட உங்களுக்கு தெரியாதா? ஐ லவ் யூனா நான் உன்னை காதலிக்கிறேன். ஓ, அதான் நீங்க தனித்தனியா பிரிச்சு சொன்ன எனக்கு தெரியல. ஆமா, உங்க பேர் என்ன? மும்தாஜ். ஓ, மும்தாஜா? ஓ, வயசு என்ன? 18. நாளைக்கு சாயங்காலம் எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு சின்ன புதர் இருக்கு. புதருக்குள்ளா இருக்கு? அதுலதானே நெருக்கி உட்கார்ந்து பேச முடியும். அப்படியா? அப்ப நான் வர்றேன் வர்றேன் வர்றேன். பாய். அப்படின்னு பாத்து அங்க என்ன நடந்துருக்கு, என்ன பண்ணிருக்க? இதான் முக்கியமா? அங்க நடக்கிறது எனக்கு எப்படி தெரியும்? இல்லப்பா, அந்த சென்னையில இருந்து வந்த காலையில ரெண்டு பொண்ணு அவளுக்கு ஏன் பலான தொழில் பண்ணிருக்க, அந்த பண்ணால அவன் வண்டியில ஏறி போறாங்க. புடிச்சாச்சு, நான் முடிச்ச பண்ணி அவளுக்கு போய் பிடிக்கும். அம்மா, ஐயோ, ஓபன் ஆயிருச்சு. சூப்பர்டா. சூப்பர்னு ஒண்ண சொல்லலாமா? உச்சந்தல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஸ்பாட் பார்த்தா பிரிச்சு என்ன சொல்றா? கரெக்ட் இல்ல? கரெக்ட் இல்ல. இல்லையா? இல்லங்கறல்ல. ஒண்ண சொல்லங்கறல்ல. அப்ப யார சொன்ன? இவன் நம்பி புதருக்குள்ள ஒரு நாள் ஊரா உட்கார்ந்துருக்கு, பேண்டுக்குள்ள ரெண்டு பாம்பு போனதா மிச்சான். ஹலோ. கொத்தோடு குழலாட ஆட ஆட. கொத்தோடு குழலாடவா? அம்மா, யார் பாடுறது? நான் தான், மும்தாஜ் கண்ணா. அன்னைக்கு விழுப்புரம் திருவிழாவில என் கழுத்துல கடந்து செய்யணும் ஒரு கம்நாட்டு உருவிட்டு ஓடி போயிட்டோம். நேர்ல வர சங்கடமா இருக்கு. ஆஹா, அப்ப ஒண்ணு செய்யி. உன் செயினை கழட்டி பக்கத்துல இருக்கிற சேர்ல வச்சுட்டு விருட்டுன்னு ஒரு சுத்து சுத்தி நில்லு. நான் சரட்டுன்னு எடுத்துட்டு உன் முன்னாடி வந்து நிக்கிறேன். கொத்தோடு குழலாட. என்ன செய்யணும் காணா? அவளையும் காணா? கலெக்ஷன் எல்லாம் சரியா பாரு. ஓகேப்பா. பணத்துல கை வச்சா கை விட்டுரு. ஓகே ஓகே ஓகே. ராஜா, சொல்லு. என்ன சந்தேகப்பட்ட? என் விசுவாசத்தை சந்தேகப்பட்ட. கெட்ட கோபம். கோபம் தான் என்ன பண்ணுவேன்? வந்துட்டு வந்த வழியில போயிடும். போயிடுமா? அப்புறம் எதுக்கு அது கெட்ட கோபம்? ஹலோ, யார் பேசுறது? நான் தங்கம். எங்க அண்ணா ஆஸ்பத்திரியில இருக்கோ. ஐயோ, ஏன்? 9வது படிக்கிற 9 பசங்களுக்கு டியூஷன் எடுத்துக்கிட்டு இருந்தா 9வது மாடியில இருந்து கீழே விழுந்து 9 இடத்துல காயம். 9வது நம்பர் வார்டுல சேர்த்திருக்கோம். ஆபரேஷன் பண்றதுக்கு 9000 கேக்குறான் அந்த டாக்டர். என்ன, எல்லாமே 9வே இருக்கு? அது எங்க ஃபேமிலி நியூமராலஜி நம்பர். இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். அப்புறம் என் சொந்த பணம் 9 இருக்கு. வசூல் பண்ண படத்துல வேணா 9 எடுத்துக்கிட்டு 9 நான் அங்க இருக்கேன்னா சக்தி ஆஸ்பத்திரிக்கு வந்துருவீங்களா? கண்டிப்பா வந்துருவேன். என் செல்ல குட்டி, சீக்கிரம் வண்டியில ஏத்துறா. ஏப்பா, கொஞ்சம் வண்டி எடுவாமா? சக்தி ஹாஸ்பிட்டல் டிராப் பண்ணிட்டு போ. என்ன நீ பாக்க கூடாதுன்னு சொல்லிருக்க.
இப்ப நான் அழுதுகிட்டு இருக்கேன். அத பார்த்தா நீயும் அழுவ. அத பாக்குற சக்தி எனக்கு இல்ல. மும்மே, நீ அன்பால சுனாமி மாதிரி பொங்கி எழுதிடுச்சிடலாம். அப்ப போடு. எது? பணத்தை போடு. போயிட்டாளா? பயப்படாதீங்க மேடம். அண்ணன் யார் தெரியுமா? சும்மா சொலட்டி அடிக்கிற யானை. நீ நினைக்கிற மாதிரி சாதா யானை இல்ல, மத யானை. உட்கார்ந்து பேசுவோமா? யானை எல்லாம் உட்கார வச்சு பேசுறதுக்கு இது ஒண்ணு ஜூ இல்ல. இங்க நின்னுட்டு பேச முடியாது. இந்த பேச்சல நான் கேக்கணுமா? அது வந்து ராஜா தெரியுமா? ராஜா யாரு? இல்ல ராஜாவா? உங்களை கூட்டி கொண்டாந்து இந்த வீட்டுல வச்சிருக்காரு அந்த புண்ணிய ராஜா. எங்க ஊராகமில்ல நாளைக்கு அவருக்கு பிறந்த நாள். வீராசாமி ஐயா உங்களை விருந்து கூப்பிட்டாரு. வந்து வாழ்த்திட்டு வகுறார கொட்டிட்டு போக. ஓ, முதலாளி பிறந்த நாளைக்கு நான் எதுக்கு வரணும்? எது? நான் எதுக்கு வரணும்? ஒரு மரியாதைதா? மரியாதை கூட நான் உன்ன கேட்டேனா? இல்ல. அப்ப எதுக்கு மரியாதை கேட்டு வாங்க? இந்த பாருமா, தமிழ்நாட்டுல இருந்து மும்பைக்கு வந்து எங்க தலைவரை தங்கி சாப்பிட்டு பத்தி அந்த மரியாதைக்கு தான். அப்போ ரயில்வே ஸ்டேஷன்ல நின்னு தமிழ்நாட்டுல இருந்து மும்பைக்கு வர எல்லாரையும் நீ விருந்து கூப்பிடுவியா? நீ கூப்பிடுவியா? அத எப்படி முடிய? பின்ன இதுக்கு எங்களை மட்டும் கூப்பிடுற? நான் என்ன எழுச்சு வையா? திங்காத, கேட்டதுக்கு பதில் சொல்லு. திங்கிறனா? இந்த வா, இப்படியே பேசிக்கிட்டு வெட்டு குத்துற முடியும். நீ வர வேணாம். இப்ப எதுக்கு இங்க வந்த? உன்னை விருந்து கூப்பிட இப்ப வராதங்க. சரி வா. அத முடிவு பண்ண நீ யாரு? என்னடா இந்த பாருமா, நீ வந்தாவா வரடிப்பா? சொன்னா தாங்க மாட்டீங்கடா அண்ணா. உங்க பிளாஸ் பேக்க சொல்லுங்க. சொல்றேன்டா சொல்றேன்டா. ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, நாலு உசுறு. அந்த நாலு உசுரையும் அநியாயமா வெட்டி கொன்னுட்டு வந்த பாவி. நான் பாவி. நான் வெட்டும் போது கேட்ட அந்த மரண ஓலம் இன்னும் காதுல இப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கா. இந்த சம்பவத்துல நான் மனுஷன் கிடையாது, உலகாரே மிருகம். டேய், உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். நான் பாக்குறதுக்கு தான் கேனேன், ஆனா உள்ளுக்குள்ள யானை, மத யானை. போன் அடிக்குது, ஒரு வயல கேனா பாரு. ஹலோ, மதையான ஸ்பீக்கிங். வணக்கம். என்னம்மா, யார் பேசுறது? நான் மகா பேசுறேன். ஆய், என்ன விஷயம்? நான் ராஜா கிட்ட பேசணும். உங்க ஊர்ல மழை தண்ணி எல்லாம் எப்படி இருக்கு? நான் ராஜா கிட்ட பேசணும் பிளீஸ். இந்த கட்ட பஞ்சாயத்துல உங்க ஊர்ல நடக்குதா விவசாயம் எல்லாம் எப்படி இருக்கு? டேய், ராஜா கிட்ட போன் கொடுடா. எது ஜாவா? அன்எஜுகேட்டட் கேர்ள். போன்ல மரியாதையா பேச தெரியுதா ஒரு பொம்பளைக்கு? எப்பா ராஜா, மகாட்ட வந்து போன் வந்திருக்குப்பா. மகா மகா ஹலோ, கிளம்பிடலாம். ஆமா, கிளம்பிடலாமா பிளீஸ்? ஒரு ரேடியோவே இல்லாத ஒரு ஊர்ல பிறந்து என்ன பேச்சு, என்ன பீத்தலு, பிசுனாரி பயலப்பா. அப்ப விவரமே இல்லாத வயசு, இப்ப விவரம் உள்ள வாலிப வயசு. எல்லாம் வேணுமா இல்லையா? வாலிப வயசு இவனு செய்ய மறுபடியும் ஊருக்கு போயிடும். வாலிப வயசுன்னு தெரியாம சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சுக்க, டயர்டா இருக்குப்பா, வாங்கி கொடுப்பா. என்னது? ஒரு ஆப்பிள்.
நம்ம ஊர் கோவில் திருவிழாவ இந்த மதையானை நம்பிதான் ராஜா நடத்தான். அதனால வேலை இருக்கணும் சரி, வெட்டிப்பேலா இருந்தா சரி, எல்லா வேலும் வந்துதான் ஆகணும். இது இந்த மலையானோட உத்தரவு. என்ன என்ன ஒரு வேலை காணா எங்க என்ன எப்படி வர்றாங்க? அத ஓடிட்டாங்களா? ஐயோ, எப்படி 100 150 பேருக்கு மேல பாப்பிடுறீங்க? ஆளுக்கு கை வச்சா எனக்கு கூட தராது. என்ன நேரம் போறாங்க? இப்படித்தான் அன்னைக்கும் பண்ணாங்க. நல்ல வேலை அது மாதிரி வரலப்பா. பேசாம இந்த ஊர்ல இருந்து போனவே அங்கே இருந்திருக்கலாம். அங்கிருந்து திருப்பி இங்க வந்ததுக்கு நம்ம புத்திய பழைய சிறப்புல அடிக்கணும். நீ 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 அண்ட கொட்டமணி மதையானா? ஏ ஊர்ல 10 வருஷத்துக்கு முன்னால 4 உயிரை கொன்னையே, அந்த உயிருக்கு காட்பாதர் கந்தசாமி நான் தான்டா. கந்தசாமியா? நீ என்ன உத்தர சொல்ற? சொல்றியவா? 4 ஆட்ட கொன்னையடா மாட்டு பேல அதண்டா சொன்னேன். ஐயா, என்னைக்கோ கொன்ன 4 ஆட்ட பத்தியாயா பேசிக்கிட்டு இருக்க? சரி, அது போட்டோம். அத நான் கொல்லாட்டினால நீ வச்சிருந்திருப்பியா? நீ கொன்னு குடும்பத்தோட மேஞ்சி தள்ளி இருப்ப இல்ல? நான் எப்படிதான் மேஞ்சி இருப்பேன்? 4 ஆட்டை வச்சு பண்ண ஆரம்பிச்சு அந்த 4 40 ஆக்கி, அந்த 40 400 ஆக்கி, அந்த 400 4000 ஆக்கி, இந்தியாவிலே பெரிய பணக்காரர் ஆயிப்பண்டா. அதுல போய் மண்ணெழி போட்டேடா. சரி, இப்ப என்ன செய்யணுங்கிற நீ? அந்த 4000 ஆட்டுக்கு 4000 ஆட்டுக்கு காசா? ஏய் மரியாதை, ஏய் தர் எப்படி எல்லாம் கணக்கு போட்டு வச்சிருக்காங்க இவங்களா? இந்த 4 உசுர் மேட்டரை சொல்லி சொல்லி ரொம்ப நாளா குத்தடிமா வச்சிருந்தமே. தெரிஞ்சிருக்குமோ? தெரியறதுக்குள்ள குட்டி போறான். டேய், எல்லாரும் எங்கட ஊர் கிளம்புங்க. எங்க? மும்பைக்கு. இன்னும் திருவிழாவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள கிளம்புனா எப்படி? இத விட பெரிய பெரிய திருவிழா அங்க நடக்கும், அத போய் பாப்போம். என் குணத்துக்கு இங்க இருந்தா எக்கத்தப்பாயிரும். எக்கத்தப்பனா? 4 40000 டா. அனே 3 35 தான். நான் சொன்னது உசுர. ஓஹோ, இது வரைக்கும் 4 கொலை பண்ணிருக்கீங்க, இதுக்கு மேல இங்க இருந்தா அது 40 கொலையாயிரும் சொல்றியா? என்னடா என்னைய மாதிரியே பேசுறீங்க, என்னைய மாதிரியே மிரட்டுறீங்க, என்ன மேட்ரு? 4 உசுர கொண்டேன், 4 உசுர கொண்டேன்னு இதனால வரைக்கும் சொன்னியே, அது எந்த உசுரன்னு இது வரைக்கும் சொன்னியா? நீ கேட்டியா? கேட்காமலே தெரிஞ்சுக்கிட்டோம்ல. தெரிஞ்சுக்கிட்டா மூடிக்கிற வேண்டியதானா? ஏன்டா ஓபன் பண்றீங்க? ஏண்டா, 4 ஆட்டை அறுத்ததுக்கு பேரு கொலையாரா? அதை திருடி அறுத்துட்டு அதையும் பாதி விலைக்கு வித்து அந்த காசுல ரயில் ஏறி மும்பைக்கு வந்து 4 உசுர கொண்டுட்டேன், 4 உசுர கொண்டுட்டேன்னு எங்களை கைய காலெல்லாம் அமுக்க வச்சு தண்ணி எல்லாம்